தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வாயை திறந்தாலே போய் பேசுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தன்னை முன்னிலைப்படுத்துவதிலேயே அண்ணாமலை குறியாக இருப்பதாக குற்றம் சாட்டினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வருவதற்கு முன்பாகவே தமிழகத்தில் கடன் இருந்தது. அதோட நான் முதலமைச்சராக 518,000 கோடி தான் கடந்தது. கொரோனா காலம், ஒரு வருஷம் வருமானமே இல்லை. அப்பொழுது கூட நிறைய திட்டங்களை நிறைவேற்றினோம். விலைவாசி உயரில் வரிகள் போடல. கொரோனா காலத்துக்கு 40,000 கோடி செலவு பண்ணோம். அவை இப்படிப்பட்ட ஒரு திறமையான ஆட்சி கொடுத்தோம். ஆனால் பாரதிய ஜனதா ஆட்சி 2014 வருகின்ற பொழுது 57 லட்சம் கோடி தான் கடன் இருந்தது. இன்றைக்கு 168 லட்சம் கோடி கடன் இருக்குது இந்திய நாடு. அப்படி என்றால் கிட்டத்தட்ட 113 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. 55 லட்சம் கோடி தான் நினைக்கிறேன். 2014 55 லட்சம் கோடி கடன் இருந்தது. 2016 மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சி ஏற்படுகின்ற பொழுது 55 லட்சம் கோடி கடன். இந்த 10 ஆண்டு 2021 பார்க்கின்ற பொழுது, சரி 2024 பார்க்கின்ற பொழுது, அந்த 10 ஆண்டில் கிட்டத்தட்ட 113 கோடி அதிகமாக கடன் வாங்கியிருக்காங்க. 168 கோடி இப்போ கடன் இருக்குது. அது என்ன திட்டத்தை கொண்டு வந்து இவ்வளோ கடன் வந்தது? எதோ இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் நிறைய திட்டத்தை கொண்டு வந்தோம். எந்த திட்டத்தையும் கொண்டு வரல. அதோட இங்கே இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பொறுப்பேற்றதிலிருந்து இதுவரை தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசிடமிருந்து எந்த ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்தாரா? எதுவுமே கொண்டாடல. ஒரு பொது திட்டம் கூட கொண்டாடல. தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்தில் சொன்னார் கோயம்புத்தூர்ல, பாரதிய ஜனதா மத்தியிலே ஆட்சி அமைந்த உடனே 500 நாளில் 100 திட்டத்தை கொண்டாடினார். இப்போ எத்தனை திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்? பூரா பொய், பேச பூரா பொய். இன்றைக்கி மைக் கிடைச்சா போதும், எந்த அளவுக்கு பொய் பேசணுமோ அந்த அளவுக்கு பொய் பேசுகின்ற ஒருவர் தான் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். 10 ஆண்டு காலத்தில் தமிழகம் வளர்ச்சி பெற்றிருக்குது. கல்வியிலே மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்திருக்கிறது. இந்தியாவிலேயே 2030 உயர்கல்வி அடைய வேண்டிய இலக்கை 2019 நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம். இது சாதனை இல்லைவா? மருத்துவத்துறையிலே சாதனை, கல்வியிலே சாதனை. இன்றைக்கு அவருடைய மத்திய அமைச்சரே நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்காரு, இந்தியாவிலேயே தார் சாலை அதிக நீளம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு என்று அதிமுக ஆட்சி இருக்கும்போது சொல்லியிருக்காரு. இப்படி துறை வாரியாக சாதனை படித்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோட பல்வேறு துறைகளில் அதிமுக ஆட்சி இருக்கும்போது தேசிய விருதுகளை பெற்றுக்கிறோம். இன்றைக்கு உள்ளாட்சியில் மட்டும் 140 விருதுகளை பெற்றுக்கிறோம். சமூகத்துறையில் விருது, போக்குவரத்துறையில் விருது, மின்சாரத்துறையில் விருது, சமூகத்துறையில் விருது, இப்படி பல துறையில் தேசிய விருதுகளை பெற்று திறம்பட ஆட்சி செய்த அரசாங்கம் என்ற நற்பெயரை பெற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நம்முடைய சேலம் மாவட்டத்தில் எவ்வளோ திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு கால்நடை பூங்கா இன்னைக்கு பூட்டி கிடக்குது, இன்னும் திறக்கலை. அலமுறை சொன்ன இது நிறைவேற்றலை. அத்திக்கடை அவனாசி திட்டம் அதிமுக ஆட்சி தான் கொண்டாந்தோம். மத்திய அரசு நிதி கிடையாது, முழுக்க முழுக்க மாநில அரசாங்கத்துடைய நிதி. இன்னைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை 2019 நானும் அடிக்கல் நாட்டும் போது கூட இருந்த பிரைமினிஸ்டரோட, இன்ன வரைக்கும் அந்த திட்டம் துவங்கல. இதுக்கு ஏதாவது வழி இருக்குன்னு சொன்னால் எதுவும் கிடையாது. இது மத்திய அரசாங்கடைய திட்டம் தானே. நீங்கள் மாநிலத்தில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தலைவர்கள் மத்தியிலே சொல்லி அதை வேகமாக விரைவாக அந்த பணியை முடித்து அதை நிறைவேற்றிக்கலாமே. இதே அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் அந்த காலகட்டத்தில் மத்திய அரசிலிருந்து 11 மருத்துவக் கல்லூரி பெற்றோம். அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையோடு கொண்டு வரதுக்கு நாங்கள் கோரிக்கை வச்சா அதை நாங்கள் நிறைவேற்றினோம். ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோம் மருத்துவமனையோட. நாமக்கல்ல நான் இருக்கும்போதே ஒரே ஆண்டில் கட்டி முடிச்சு நான் ஒரு பகுதி திறந்தேன். இது அதிமுக சாதனை. வேண்டுமென்றே திட்டமிட்டு அதிமுகவை குறை சொல்வதை விட்டுவிட வேண்டும். இதெல்லாம் அவர்கள் கேட்டதாங்க தெரியும், என்ன கேட்டால் எனக்கு எப்படி தெரியும்? யார் உத்தரவு போட்டால் யார் வந்து பேசுகிறாங்க என்று நாட்டு மக்கள் அனைவருக்கும் அறிவார்கள். அது வெளிப்படைத்தன்மையாக இன்றைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தெரிவிச்சிருக்கார். வெளிப்படையை தெரிவிச்சிட்டார். இவர்கள் தான் நாடகம் ஆடுறாங்க. திமுக பாரதிய ஜனதா நாடகம் ஆடுறாங்க. அந்த நாடகத்தை வெளியில் கொண்டு வந்தது திரைப்பட நடிகர் அவருக்கு நடி சொல்லலாம். அதான் நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டேன். இன்றைக்கு வெளியில் பார்த்தா எதிரி மாதிரி இருக்குது, தோற்றம் அளிக்கிறாங்க. திமுகவும் பாரதிய ஜனதாவும் எதிரி மாதிரி சொல்கிறாங்க, ஆனால் உள்ள உறவு வச்சிட்ருக்குறாங்க. இன்றைக்கு இந்த விடியா திமுக அரசு திரு ஸ்டாலின் அரசாங்கத்தின் மீது 3 முறை மேதகு ஆளுகிட்ட போய் ஊழல் பட்டியல் கொடுத்தீங்க. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க?
இது வரைக்கும் எதுவுமே இல்லையே. சட்டமன்றத்தில் எதிர்கட்சி அந்தஸ்தை கொடுத்ததே பிஜேபி கூட்டணி தான் அப்படின்னு சொல்லி விந்தியாவும் வேடிக்கையாகவும் இருக்குது. என்ன பண்ணுறது, இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 1998 இன்றைக்கு 4 நாடாளுமன்ற பிள்ளை அதிமுக மூலம் தான் அவர் பெற்றாங்க. இப்பொழுதும் அதிமுக கூட்டணி வைக்கிற காரணத்தால் தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் 4 பேர் தேர்ந்தெடுக்கான்னு நினச்சிருக்கிறேன். 4 பேர் வெற்றி பெற்றுக்கிறாங்க. இதே நிலை 2019 நாடாளுமன்ற தேர்தலோட 22 சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்தது. அப்பொழுது நாடாளுமன்ற தேர்தலையும் திமுக போட்டியிட்டது. 2022 சட்டமன்ற இடைத்தேர்தலையும் அதிமுக போட்டியிட்டது. ஒரு இடத்துல அதிமுக நாடாளுமன்றத்தை வென்றது. ஆனால் 9 இடத்துல சட்டமன்ற இடைத்தேர்தல் நாங்கள் வென்றோம். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிலக்கோட்டையில், உதாரணத்துக்கு திண்டுக்கல்ல நாடாளுமன்ற போட்டிடுறார், நிலக்கோட்டையிலையும் திமுக வேட்பாளர் போட்டிடுறார் எம்எல்ஏல. அதை நிலக்கோட்டையில் அதிமுக வெற்றி பெறுது 23,000 ஓட்டில் சுமார். அதுலேயே நாடாளுமன்றத்துக்கு பார்க்கும்போது அவர் கூடுதலான வாக்கு வாங்கியிருக்கார் திமுக வேட்பாளர். ஆக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரி வாக்களிக்கிறாங்க, சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரி வாக்களிக்கிறாங்க. இதே நிலை பாருங்க, 2019 ஒரே ஒரு இடம் தான் நாங்கள் வெற்றி பெற்றோம், இதே கூட்டணி. பிறகு தேமுதிக கூட்டணியில் இல்லை. 2021 சட்டமன்ற போர் தேடும்போது நாங்கள் 75 இடத்துல வெற்றி பெற்றோம். அதிமுக தமிழகத்தில் ஆள வேண்டும் என்பதற்காக 75 இடங்கள் கூட்டணி கொடுத்தாங்க. அதே மத்தியில் 2019 ஆட்சி வரும்னு சொல்லி அப்போ இருந்தது, அப்போ ஒரு இடம் தானே கொடுத்தாங்க. அப்போ மக்கள் யாருடைய ஆட்சி விரும்புறாங்கன்னு நீங்களே புரிஞ்சுங்க. மூன்று எழுத்து மந்திரம் திரும்ப ஒழிக்க போகுது அப்படின்றாங்க. அவங்க கட்சி வாரங்களையும் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் குறிப்பிட்டு பேசுகிறாங்க. இப்போ உங்கள் தலைவர்கள் வந்து மற்றவர்கள் சொந்த பண்ணுறாங்க, இது நீங்கள் எப்படி பார்க்க? அவே எங்களுடைய தலைவர் கிடைத்த பெருமையாக நான் கருதுகிறேன். அவே ஒரு கட்சியுடைய தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக எங்களுடைய தலைவர் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் அந்த கட்சி யாராலையும் அழிக்க முடியல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களை குறிப்பிட்டால்தான் தங்களுடைய கட்சி நடத்த முடியும், கட்சி தொடங்க முடியும் என்ற நிலையில் அவர்கள் தெரிவித்திருக்கலாம். அப்படி தான் நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் அந்த கருத்தை அவர் தெரிவிச்சிருக்கேன். அவர்கள் வந்து இன்னும் முழுமையாக வரவே இல்லை. இது கூட்டணி அமையுமா அமையாது என்பதெல்லாம் தேர்தல் நேரத்தில் முடிவு செய்ய வேண்டியது. சார், ஆளுநருடைய பதவிக்காலம் July 31 முடிஞ்சிருக்கு. ஆனால் அவருக்கு நீட்டிப்பும் செய்யல, புதிய ஆளுநரை அறிவிக்கல. இப்போ அவருடைய செயல்பாடுகள் எப்படி ஏற்றுக்க முடியுமா, ஏற்றுக்கொள்ளுங்க? இதையெல்லாம் நீங்கள் அது இவர்கிட்ட தான் கேட்க முடியும். நம்முடைய ஜனாதிபதிக்கிட்ட தான் கேட்கணும். ஜனாதிபதி தான் மேதகு ஆளுநரை நியமிக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது மத்திய அரசு பரிந்துரை செய்தியின் அடிப்படையில். அதில் அவருடைய கேட்க வேண்டிய கேள்வி என்னிடத்தில் கேட்டால் எனக்கு என்ன தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். இதாங்க, ஆளுநருடைய பதவி நியமிப்பது மத்திய அரசாங்கமும் அங்கே மேதகு நம்ம குடியரசுத் தலைவரும் தான். அவர்கிட்ட தான் அந்த கேள்வி கேட்கணும். என்ன காரணம், ஏது காரணம், எந்த அடிப்படையில் அவர் நீடிக்கிறார் என்பதையெல்லாம் அவரிடத்தில் விளக்கம் கேட்டால் அவர்கள் சரியான விளக்கத்தை கொடுப்பார். எங்களுடைய ஆட்சியில் அப்படியெல்லாம் நேர்மையான ஓரம் கட்டவே இல்லையே. நேர்மையான ஆட்சி, நேர்மையான அதிகாரிகளுக்கு எப்பொழுதும் நான் மதிப்பு கொடுத்துட்டு இருக்கோம். ஆனால் விடியா திமுக ஆட்சி வந்த பிறகு தினந்தோறும் பத்திரிகையில் பார்த்தா டிரான்ஸ்ஃபர் தான். ஐபிஎஸ் ஐஏஎஸ் பந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு பிளேக் கிரவுண்டில் எப்படி பந்தை விளையாடுறாங்களோ அது மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளே நிரந்தரமாக எந்த பணியிலும் பணி செய்ய விடல. இன்றைக்கு இந்த அதிகாரி தான் இந்த பதவியில் நிலைத்திருப்பார் என்று நிலையில்லாமல் ஒரு சூழல் இருக்குது. அவ்வப்போது தொடர்ந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கின்றார்கள். என்ன காரணம் தெரியல. அதே நல்ல திறம்படை அதிகாரிகளை அவர் துறைக்கு நியமிக்கப்பட்டால் இந்த ஆட்சியில் போடுகிற திட்டங்கள் மக்களுக்கு போய் சேரும். ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத அரசாங்கம் தான் இன்றைய விடிய திமுக அரசாங்கம். என்ன, ஏற்கனவே நான் ஜாதி வாரி கணக்கெடுக்கு தான் நாங்கள் உத்தரவு போட்டுமே. என்ன கணக்குன்னு, நாங்கள் தாங்க உத்தரவு போட்டோம், நாங்கள் தாங்க ஜீவோ போட்டோம். அதை போய் சொல்லுங்க உங்கள் டிவி மூலமாக. நீங்கள் மறைக்காதீங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுகின்ற பொழுது நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று உத்தரவு பிறக்கப்பட்டு ஜீவோ போடப்பட்டு அதற்கு தனி அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலே குழு அமைக்கப்பட்டு பணியெல்லாம் துவங்குச்சு. ஆட்சி மாற்றம் வந்த பிறகு திரு ஸ்டாலின் அதை கைவிட்டுட்டார்.